இந்த பசில்ஸ்னு இருக்கும் எடுத்துங்க. ஒரு ஸ்கூலில் வந்து ஃபைவ் டீச்சர்ஸ், அது பெரிய இது டஃப்பாக இருக்கு. அப்போ அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை, ஐடியா தெரிஞ்சால் போதும், அந்த அப்ரோச்சை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ரைட்டா. இந்த பிசி எக்ஸாமுக்கு இது தான், எஸ்ஐக்கு இது தான். உங்களுக்கு பிசி எக்ஸாமில் தமிழில் மட்டும் ஒரு எஸ்ஐயில் ரெண்டுத்துலேயும் வரும், கொஞ்சம் எஸ்ஐன்னு கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ கீழ்கண்ட விவரங்களை படித்து அதற்கேற்ப வினாக்களுக்கு விடையளிக்கவும். ஏ மற்றும் பி இந்தி மற்றும் ஆங்கிலம் பயிற்றுவிக்கிறார்கள். சரிப்பா, இது நம்ம எப்படி எழுதிக்கலான்னா, ஃபஸ்ட்டு அந்த ஏலிருந்து இ வரை எழுதிக்கலாம்ப்பா ரைட்டா. ஸ்பேஸ் இல்லைன்னு தமிழில் மட்டும் காமிக்கிறேன், ஏலிருந்து இ வரை எழுதிக்கலாம். அப்படியே எழுதுங்கப்பா, கொடுத்துருக்க கண்டிஷனை பார்த்து எழுதினா முடிஞ்சு போச்சுப்பா, வேறு ஒன்றும் இல்லைப்பா. அது என்னெல்லாம் இருக்காங்கன்னா, ஒரு அஞ்சு பேர் இருக்காங்களா, சரி அவங்கள எழுதிடலாம். என்னென்ன சப்ஜெக்ட்லாம் சொன்னீங்கப்பா? ஃபஸ்ட்டு இந்தியா ரைட், அடுத்தது இங்கிலீஷ், அடுத்தது என்ன சொன்னீங்க, புவியியல் ஜாக்ரஃபி ரைட்டா, அடுத்தது மேக்ஸ், அடுத்தது ஹிஸ்ட்ரியா, ஹிஸ்ட்ரி வரலாறு, அடுத்தது ஃப்ரெஞ்ச் ரைட்பா. இந்த மாதிரி எழுதிடலாம்ப்பா, இந்த ஒரு டேப்லேஷன் மாதிரி எழுதிருக்கீங்கப்பா ரைட் ரைட்டா. இந்த டேப்லேஷன் எழுதிடுங்க, வேறு ஒன்றும் இல்லை, பெரிய டஃப்லாம் இல்லை. இப்போ அப்படியே பார்த்து எழுதுங்கப்பா. ஏ மற்றும் பி இந்தி பாருங்கப்பா, ஏ மற்றும் பி இந்தி டிக் பண்ணுங்கப்பா. ஏ மற்றும் பி இந்தி மற்றும் இங்கிலீஷ் மற்றும் ஆங்கிலம், ஓகேவா? ஏவும் பியும் இந்தி டீச் பண்ணுறாங்க, இங்கிலீஷ் டீச் பண்ணுறாங்க, டிக் பண்ணிட்டீங்களா? அதாவது ஒரு டேப்லேஷன் போட்டுங்க ரைட். அடுத்த கண்டிஷன் படிக்கலாமா? சி மற்றும் பி ஆங்கிலம் மற்றும் பாருங்கப்பா, பி மற்றும் சி ஆங்கிலம், இங்கிலீஷ் அண்ட் ஜாக்ரஃபி. பி மற்றும் சி இங்கிலீஷ் அண்ட் ஜாக்ரஃபி, டிக் பண்ணிட்டீங்களா? கரெக்டாக அதே பிளேஸில், ரெஸ்பெக்டிவ் பிளேஸில் டிக் பண்ணுங்க. அடுத்ததுப்பா, டி மற்றும் ஏ கணக்கு. அப்போ ஏவும் டியும் கணக்கு, மேக்ஸு. அடுத்தது என்ன சொன்னாங்க, இந்தி. ஏ மற்றும் டி இந்தி அண்ட் மேக்ஸ் பாருங்கள், ஏ மற்றும் டி இந்தி அண்ட் மேக்ஸ் டிக் பண்ணியாச்சா? அடுத்தது பாருங்கள், இ மற்றும் பி ஹிஸ்ட்ரி அண்ட் ஃப்ரெஞ்ச், வரலாறு மற்றும் ஃப்ரெஞ்ச், ஓகேங்களா? இ மற்றும் பி என்னெல்லாம் சொன்னாங்கப்பா, ஹிஸ்ட்ரி அண்ட் ஃப்ரெஞ்ச் பாருங்கப்பா, ஹிஸ்ட்ரி அண்ட் ஃப்ரெஞ்ச் பி மற்றும் இ, ஓகேவா? முடிஞ்சுதா? அவன் கொடுத்த சப்ஜெக்டை எதெல்லாம் சொன்னானோ அதெல்லாம் டிக் பண்ணிட்டோம், மற்றெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் கிராஸ்லாம் போடணும், அப்படியே விட்டுருங்க. சரிப்பா, இப்போ அப்படியே கேள்விக்கு ஆன்சர் பண்ணலாமா? ஓகே தானே, டிக் பண்ணிட்டீங்களா? இந்த ஆசிரியர்கள் அதிக எண்ணிக்கையில் பாடங்களை எடுப்பவர் யார் பாருங்கள். ஏ வந்து எத்தனை சப்ஜெக்ட் எடுக்கிறாருப்பா? மூணு. பி அஞ்சு சப்ஜெக்ட், அப்போ அதிகம் இவர் தான். சி வந்து ரெண்டு, டி வந்து ரெண்டு, இயும் ரெண்டு. அப்போ யார் அதிகமான சப்ஜெக்டை எடுக்கிறாங்கன்னா பி தான். ஓகே, இப்போ புரியுதா எப்படி ஆன்சர் பண்ணுவாங்க? டேப்லேஷன் கரெக்டாக எழுதுனா போதும், போட்டுட்டு எது எல்லாம் சொல்கிறோன்னா அது மட்டும் டிக் பண்ணுங்கள், கிராஸ்லாம் கூட பண்ண வேண்டாம். அவங்க கொடுத்த கண்டிஷனில் நம்ம கரெக்டாக டிக் டிக்காக இருக்கான்னு பாருங்கள். சரி, அடுத்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணுறீங்களா? இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் டிக் பண்ணியிருக்கோம்? அப்போ பி தான் பாருங்கள், ஃபைவ் சப்ஜெக்டாக எடுக்கிறார், மற்றவங்க எல்லாமே ஐந்து சப்ஜெக்ட்டுக்கு கம்மியாக தான் எடுக்கிறாங்க. சொல்லுங்கள், ரெண்டாவது கேள்வி என்ன கேட்குறாங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் வாஸ் டீச்சிங் போத் ஜாக்ரஃபி அண்ட் இந்தி. அப்போ புவியியல் மற்றும் இந்தியை பயிற்றுவிக்கும் ஜோடி எதுப்பா? இந்தி அண்ட் ஜாக்ரஃபி பாருங்கள், இந்தி அண்ட் ஜாக்ரஃபி யார் பா எடுக்கிறாங்க பாரு, இந்தி அண்ட் ஜாக்ரஃபி. வேறு யாருன்னா எடுக்கிறாங்களா இந்தி அண்ட் ஜாக்ரஃபி? அவங்க இந்தியும் எடுக்கணும், அதே நேரத்தில் அவங்க ஜாக்ரஃபியும் எடுக்கணும். இந்தி எடுக்கணும், அதே நேரத்தில் புவியியலும் எடுக்கணும். அந்த மாதிரி நபர் யாருன்னா பி மட்டும்தான், வேறு யாரும் இல்லை. அப்போ ஆப்ஷனில் இருக்காது. ஆ, அப்போ இவற்றில் ஏதும் இல்லை. அப்போ நீங்கள் ப்ராக்கெட்டில் என்ன எழுதுங்க, நன் ஆஃப் திஸ் ப்ராக்கெட்டில் ஒன்லி பி, பி மட்டும். அந்த நன் ஆஃப் திஸ் ப்ராக்கெட்டில் என்ன எழுதுங்க, பி மட்டும் ரைட்டா. பி மட்டும்தான் பாருங்கள், இந்தியும் எடுக்கிறாரு ஜாக்ரஃபியும் எடுக்கிறாரு. அப்போ இது ஆப்ஷன் டி, இது ப்ராக்கெட்டில் வேணால் நோட் பண்ணி வச்சுங்க.
ஒன்லி பி பி மட்டும்தான் எடுக்கிறார். அடுத்ததுப்பா, இரண்டுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பயிற்றுவிக்கும் பாடம் இது. அந்த சப்ஜெக்ட்ஸ் பாருங்கப்பா, சப்ஜெக்ட்னால் இப்படி இப்படி பாருங்கள். இதை ஜஸ்ட்டு வந்து செக் பண்ணுங்கள், எவ்வளோ பேர் இந்த சப்ஜெக்ட்ஸை வந்து டீச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கப்போம். ஃபஸ்ட்டு இந்தி எத்தனை பேர்பா டீச் பண்ணுறாங்க எழுதுங்கப்பா. இந்தி எத்தனை பேர்பா? மூணு பேர் டீச் பண்ணுறாங்க. அடுத்து இங்கிலீஷ் வந்து மூணு பேர், ஜியாகிரஃபி ரெண்டு பேர், மேக்ஸு ரெண்டு, ஹிஸ்ட்ரி ரெண்டு, ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு. அப்போ இரண்டுக்கும் மேற்பட்ட சொல்லுங்கள் என்னென்ன சப்ஜெக்டு? ஒன்று இந்தி, இன்னொன்று இங்கிலீஷ். மோர் தென் டூ சப்ஜெக்ட்ஸ். இரண்டுக்கும் மேற்பட்ட பாடங்களை ஓகே எடுக்கக்கூடிய பாடங்கள் எவைனா இந்தி மற்றும் ஆங்கிலம். பார், இந்தி வந்து மூணு பேர் எடுக்கிறாங்கப்பா, இங்கிலீஷ் மூணு பேர் எடுக்கிறாங்க, மற்றது எல்லாமே ரெண்டு ரெண்டு பேர் தான் எடுக்கிறாங்க. அப்போ இரண்டுக்கும் மேற்பட்ட, அப்போ எந்த இரண்டு பாடங்கள்பா? ஒன்று இந்தி, இன்னொன்று இங்கிலீஷ். அப்போ இந்தி மற்றும் இங்கிலீஷ் ரைட்டா? ஆனால் வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கொடுக்குறோம், ஓ ஒரே ஒரு பாடம் தான் இருக்குது. அப்போ எந்த இந்தி இருக்கா இங்கிலீஷ் இருக்கா அதை டிக் பண்ணுங்கப்பா. அப்போ இந்தி தான் இருக்குது. ஆக்சுவலாக ஆப்ஷன் என்ன, இந்தி மற்றும் இங்கிலீஷ்னு இருக்கு, நான் கொடுக்கல, என்ன இருக்கோ அதை டிக் பண்ணுங்க. இப்போ அண்டுன்னு கொடுத்துருந்தானா ரெண்டுமே இருக்கணும், இந்தி மற்றும் ஆங்கிலம்னு இருக்கும், அப்படி கொடுக்கலாம். ஒவ்வொரு பாடங்கள் தான் சொல்கிறேன், அதில் இந்தி மட்டும்தான் சொல்லியிருக்கேன், இங்கிலீஷ் சொல்லலை. இந்தி மட்டும் டிக் பண்ணிங்கன்னா போதும், ரைட்டா? ஆப்ஷன்லாம் என்ன இருக்கோ அதை நம்ம டிக் பண்ணி ஆகணும். இப்போ ஆங்கிலம் இல்லை, வேறு வழி இல்லை, இந்தி தான் ரெண்டு அதிகம், அதை நம்ம டிக் பண்ணிட்டோம். அடுத்த கேள்விக்கு வரேன். டிபிஏ, ஏபிடி, இவங்க மூணு பேரும் எந்த சப்ஜெக்டை டீச் பண்ணுறாங்க பாருங்க. ஏ பி டி இந்த மூவரும் எந்தெந்த சப்ஜெக்ட்ஸாக காமனாக பொதுவாக பார்க்கணும், ஏபிடிக்கு பொதுவான பாடங்கள் என்னென்ன, இதான் பார்க்க போகிறோம். ரைட் வா, இப்போ ஏபிடிக்கு பொதுவான பாடங்கள் என்னென்ன பாருங்கப்பா. ஏபிடிக்கு பொதுவான பாடம் இந்தி இருக்கா? அடுத்ததுப்பா, வேறு என்னப்பா இருக்கு ஏபிடிக்கு பொதுவாக வந்து? வேறு எதுவுமே இல்லைப்பா. பார், ஏ பி டி மூணுத்துக்கு பொதுவாக இந்தி மட்டும்தான் இருக்குப்பா, அதெல்லாம் பொதுவாக இல்லை. ரைட்டா, அதெல்லாம் பொதுவாக இல்லை. என்ன ஆன்சர் டிக் பண்ணீங்க? ஆ ரைட், ம் பார், இந்தி மட்டும்னு இருக்கா? ரைட்டு, லாஸ்ட்டுப்பா. இந்த ஆசிரியர்கள் இரண்டுக்கும் குறைவான பாடங்களை போய் நம்ம எல்லாமே பார்த்தோம், எல்லாமே மினிமம் ரெண்டு ரெண்டு சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க. பி மட்டும்தான் யாரும் அஞ்சு சப்ஜெக்ட் யாரும் எடுத்தாங்க. அப்போ ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கு கம்மியாக யாருன்னா எடுத்திருக்காங்களா? யாருமே இல்லை. ஆ பாருங்கள், எல்லாமே மினிமம் ரெண்டு ரெண்டு சப்ஜெக்ட்ஸு நம்ம எழுதியிருக்கோம், எல்லாமே ரெண்டு மூணு அஞ்சு அப்படி தான் எழுதியிருக்கோம். அப்போ தேர் இஸ் நோ சச் டீச்சர், அத்தகைய ஆசிரியர் யாரும் இல்லை, அத்தகைய ஆசிரியர் எல்லாமே மினிமம் ரெண்டு ரெண்டு, அதிகபட்சம் அஞ்சு சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க. ரைட்டா, இதே டைப் தான் லாஸ்ட் டைம் நடந்த எஸ்ஐ எக்ஸாமில் கேட்டிருக்கேன், பார்த்துடலப்பா. இப்போ நம்ம பார்த்து அந்த ஃபஸ்ட்டு டைப் தான், இதே ஐடியா லாஸ்ட்டில் இருக்கு, லாஸ்ட் கொஸ்டின் எடுக்கணும், கடைசி கேள்விக்கு வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த கண்டிஷன்ஸ் எழுதிருங்கப்பா. எத்தனை டீச்சர்ஸ்னால் ஃபைவ் டீச்சர்ஸ் இருக்காங்கப்பா, பி கியூ ஆர் எஸ்டி அது எழுதுருங்க. யார் யார் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் ட்ரை பண்ணுங்க, உங்கள் ஐடியா இருக்குது. லாஸ்ட்டாக பார்த்தா அதே விஷயந்தான். சரி, என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்குப்பா? சான்ஸ்கிரிட்டா, சமஸ்கிருதம், அடுத்தது மேக்ஸு, அடுத்தது ஹிஸ்ட்ரி, ரைட்டா ஹிஸ்ட்ரி, அடுத்தது இந்தியா இந்தி, அடுத்தது ஜியாகிரஃபி, அப்புறம் லாஸ்ட்டாக ஸ்பானிஷ். ரைட்டா, டிக் பண்ணிட்டீங்களா? இதில் பியும் கியூவும் சான்ஸ்கிரிட் மேக்ஸுப்பா, பியும் கியூவும் சான்ஸ்கிரிட்டும் மேக்ஸும் எடுக்கிறாங்கப்பா. அடுத்தது கியூவும் ஆறும், ரைட்டா, மேக்ஸும் ஹிஸ்ட்ரி எடுக்கிறாங்க, கியூவும் ஆறும் மேக்ஸு ஹிஸ்ட்ரி, ரைட்டா, கியூ ஆறும் மேக்ஸு ஹிஸ்ட்ரி அதை எழுதிக்கலாம். அப்புறம் பியும் எஸ்ஸும் இந்தி, ரைட்டா, பியும் எஸ்ஸும் இந்தி, ரைட்டாப்பா. வேறு என்ன சப்ஜெக்டா? பியும் எஸ்ஸும் இந்தி சான்ஸ்கிரிட், பியும் எஸ்ஸும் சான்ஸ்கிரிட் அண்ட் இந்தி எழுதிருங்க. அப்புறம் கியூவும் டியும் ஜியாகிரஃபி அண்ட் ஸ்பானிஷ், அப்புறம் கியூவும் டியும் ஜியாகிரஃபி அண்ட் ஸ்பானிஷ். ரைட்பா, இன்னும் டிக் பண்ணிவிடுங்கப்பா, டிக்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துங்கப்பா, நீங்கள் ஃபில் பண்ணது நான் ஃபில் பண்ணது கரெக்டாக இருக்கா பாருங்கள்.
சரி எந்த ஆசிரியர்கள் இரண்டு பாடங்களுக்கு குறைவாக எடுக்கிறார்கள் பாருங்க பா அப்ப பி எத்தனை சப்ஜெக்ட் பா எடுக்கிறாரு மூணு பா க்யூ எத்தனைனா ரெண்டு நாலு அஞ்சு லாஸ்ட்டாக பார்த்தா அதே கேள்வி தான் இருக்குது ஆர் வந்து ரெண்டு எஸ்ஸும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டியும் ரெண்டு அப்போது அதே தான் தேர் இஸ் நோ சச் டீச்சர் எந்த ஆசிரியரும் இல்லை அதே கேள்வி தான் அது அந்த எழுத்து தான் மாற்றிருக்கான் ஏபிசிடின்னு பார்த்தோம் ஓகேங்களா நம்ம பார்த்த கொஸ்டின் லாஸ்ட் இயர் இந்த கேள்வி நான் எடுத்துருந்தேன் அதையே வந்து சும்மா அந்த எழுத்துக்களை மட்டும்தான் மாற்றி கொடுத்துருக்கேன் இதுதான் ரிலேட்டட்பா இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும் ஒரு டெஸ்ட்டை எழுதி போ பார்த்தீங்கன்னா போதும் அடுத்ததுப்பா ஹிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் எந்த பேர் பா எடுக்கிறாங்க ஆ ரைட்டா சூப்பர் ஹிஸ்ட்ரியும் மேக்ஸும் யார் எடுக்கிறாங்க பாரு பாரு ஹிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் ஹிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் யார் எடுக்கிறாங்கன்னா க்யூ அண்ட் ஆர் ரைட்டா வரலாறு மற்றும் கணிதம் க்யூ மற்றும் ஆர் ரைட்பா அடுத்த கேள்விப்பா பியும் க்யூவும் என்னென்ன சப்ஜெக்ட் எடுக்கிறாங்கப்பா ம் பி மற்றும் க்யூ என்னென்ன பாடங்களை எடுக்கிறாங்க அப்போ பியும் க்யூவும் காமனாக என்ன எடுக்கிறாங்க ஒன்று சான்ஸ்கிரிட் எடுக்கிறாங்க அடுத்தது மேக்ஸ் எடுக்கிறாங்க ரைட்டா கணிதம் மற்றும் சமஸ்கிருதம் ரைட்டாப்பா கணிதம் மற்றும் சமஸ்கிருதம் ஆப்ஷன் ஏ ரைட்டாப்பா